உலகத்திலே உயரமான பில்டிங் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னது டேஸ்ட்னாலே என்னன்னே தெரியாத ஒரு உணவா? உனக்கு இப்படி ஒரு குறையா? இதெல்லாம் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை பாருங்க. இது மட்டும் இல்லாம உலகத்திலே கொடூரமான 5 ஹாலிவுட் டால் கில்லிங் மூவிஸ பத்தியும் இந்த வீடியோல போட்டிருக்கோம். சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு தயவு செஞ்சு உங்க வீட்டில் இருக்க பொம்மைகளை தூக்கி வெளியே போட்டுறாதீங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல எப்பயுமே ஹாலிவுட் ஹாரர் மூவிஸ் சயின்ஸ் ஃபேக்ட்ஸ் மோஸ்ட் எக்ஸ்ட்ரீமான நிறைய வீடியோக்களை போடுறோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். நம்பர் 5 சைல்ட்ஸ் பிளே. சைல்ட்ஸ் பிளேயோட எல்லா சீரீஸுமே ரொம்பவே கொடூரமாக இருக்கும். ஸோ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்க்கலாம். இந்த படத்தோட ஹீரோ ஒரு சின்ன பையன் ஒரு அநாத ஆசிரமத்தில் வளர்ந்துக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து ரெண்டு பேர் இவனை தத்தெடுத்துக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்ச இந்த படத்தோட பேய் பொம்மை இவனை தேடிக்கிட்டு இருக்கு. ஏன் தேடுது, எதுக்கு தேடுது, நீங்கள் இந்த படத்தை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இவனை தேடி வந்து இவனை கொடுமைப்படுத்துது. ஸோ இந்த பொம்மைக்கிட்டேருந்து இவன் எப்படி தப்பிப்பான் தான் இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியும். ஸோ இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சைல்ட்ஸ் பிளே. நம்பர் 4 டெட் சைலன்ஸ். இந்த கொடூரமான படத்தோட கதை என்னன்னா, மேரிஷான் ஒரு மந்திரவாதி இருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைகளே இல்லையா? ஸோ அதனால என்னமோ பொம்மைகளை தன்னோட பிள்ளைங்களா நினைச்சு வளர்க்குறாங்க வச்சுக்கிறாங்க. ஸோ ஒரு நாள் இவங்க மர்மமான முறையில் இறந்துடுறாங்க. இவங்களோட சேர்த்து இவங்க வச்சிருந்த பொம்மைகளையும் புதைச்சிடுறாங்க. இந்த பொம்மை நம்ம ஹீரோ கைக்கு கிடைக்குது. வெளியே வந்த இந்த பொம்மை செய்கிற கொடூரமான கொலைகளை தான் இந்த டைரக்டர் படமாக எடுத்திருக்காரு. இந்த படத்தை பார்த்துட்டு போன பல பேர் தன்னோட வீட்டில் இந்த பொம்மை இருந்திருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். டெட் சைலன்ஸ். நம்பர் 3 ஸ்டாப். நம்பர் 3க்குள்ள போறதுக்கு முன்னாடி, உலகத்திலே மிக உயரமான பில்டிங் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? துபாயில் இருக்கிற ஃபர் கலிஃபோர்னியான்ற பில்டிங் தான் அது. இதோட உயரம் கிட்டத்தட்ட 2700 அடியாம். அதாவது நம்ம ஊரில் உள்ள திருவள்ளுவர் சிலை மாதிரி 20 சிலையை ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்குனா தான் இதை ஹைட்டை கம்ப்ளீட் பண்ண முடியுமா? என்னது டேஸ்டே என்னன்னு தெரியாத உணவா? இருக்குங்க. ஜப்பானில் இருக்கிற கோனியாக்கோன்ற உணவு தான் அது. இது வந்து உருளைக்கிழங்குலேருந்து தயாரிக்கிறாங்களாம். ஸோ அதனாலே என்னமோ டேஸ்ட் இல்லாமல் இருக்கலாம். நம்மளை சுற்றி இருக்கிற பூனைங்களுக்கு இப்படி ஒரு குறையா? அது என்னன்னா, இனிப்புன்ற சுவை என்னானே அதுக்கு தெரியாதான். ஸோ இனிப்பாக எந்த சாப்பாடு நீங்கள் வச்சாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்பர் 3 அனேபிள் கம்ஸ் ஹோம். இதயம் பலவீனமானுங்க, தயவு செஞ்சு இந்த மூவியை பார்க்காதீங்க. அப்படின்னு இந்த படத்தோட கதை இருக்கும். ரொம்பவே கொடூரமான பேய் பொம்மை தான் இந்த அனேபிள். இந்த பொம்மை எட் மற்றும் லொரைன்ற பேய் ஓட்டுறவங்களுக்கு இந்த பொம்மை கிடைக்குது. இவங்க பேய்களை அடைச்சி வைக்கிற ஒரு இடத்துல இந்த பொம்மையை வச்சிடறாங்க. இவங்க வெளியே போன நேரம் பார்த்து இவங்களோட மகளும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் இந்த பொம்மையை வெளியே விட்டுறாங்க. வெளியே வந்த இந்த பொம்மை பக்கத்தில் இருக்க எல்லா பேயையும் எழுப்பி விட்டுருது. ஸோ இந்த பேய்கள்டிருந்து அந்த பசங்க எப்படி தப்பிப்பாங்க, அதுதான் இந்த படத்தோட மீதி கதை. நம்பர் 2 அனேபிள் கிரியேஷன். இந்த படத்தில் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு தம்பதி தன்னோட மகளை அன்பாக வளர்க்குறாங்க. அவளோட பேர் தான் அனேபிள். இவள் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்தனால இவளோட ஆவியை பல சூனியக்காரங்க மூலமாக ஒரு பொம்மைக்குள்ளே கொண்டு வராங்க. ஸோ வந்தது அந்த பொண்ணு மட்டும் இல்லைங்க, பல சாத்தான்களும் தான். சாத்தான்னு தெரிஞ்சோடனே அந்த பொம்மையை அடைச்சி வச்சிடுறாங்க. ரொம்ப வருஷம் கழித்து மறுபடியும் அநாத ஆசிரமத்திலிருந்து பல குழந்தைகள் வராங்க. வந்து அவங்க சும்மா இருக்காம அந்த பொம்மையை திறந்து விட்டுறாங்க. ஸோ வெளியே வந்த அந்த பொம்மை செய்கிற கொடூர செயல்கள் தான் இந்த படம். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. நம்பர்
நம்பர் ஒன், த கர்ஸ் ஆஃப் சக்கி. 2013 ரிலீஸ் ஆகிருக்கிற இந்த படம் ரொம்பவே கொடூரமாகவும் மிஸ்ட்ரியாகவும் இருக்கு. ஸோ இந்த படத்தோட கதை என்னன்னா, ஸ்டார்டிங்ல ஒரு வீட்டை கட்டுறாங்க. அந்த வீட்டுக்குள்ள ஒரு ஹேண்டிகப்பான அக்கா அவளோட தம்பின்னு இருக்காங்க. அவங்கள தேடி ஒரு பார்சல் வருது. அந்த பார்சலுக்குள்ள சக்கின்ற ஒரு பேய் பொம்மை இருக்கு. ஸோ இந்த பொம்மை எடுத்துட உள்ள வரா, உள்ள வந்து பாக்குறப்பே அவளோட தம்பி ரொம்ப கொடூரமா இறந்து கிடக்குறான். ஸோ இந்த கொலையை இன்வெஸ்டிகேஷன் பண்ணால் அவளோட குடும்பத்தில் இருக்க எல்லாருமே வராங்க. அவங்க எல்லாரையும் அந்த சக்கின்ற பொம்மை எவ்வளோ கொடூரமாக கொள்றதுதான் மீதி கதை. ஸோ இதையும் பலவீனமாக இந்த படத்தை பார்க்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் எல்லா படமுமே உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.